நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம் என்ற நிகழ்ச்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு 8:30 முதல் 9:30 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும். நீங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி பரிசுக்கான கேள்வி கேட்டிருப்பேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்ட கேள்விக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அதை தான் இந்த நிகழ்ச்சி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கும் கூட யாரெல்லாம் கால் பண்ணி ஆன்சர் கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கோம். திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் நம்பருக்கு தான் நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி பேசணும். 9042110622 இதுதான் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனலுடைய இந்த ப்ரோக்ராமுக்குள்ள நம்பர். அதனால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து அந்த பரிசுக்கான கேள்விக்குள்ள ஆன்சரை வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 முதல் 9:30 வரைக்கும் கால் பண்ணி சொல்லணும். எதற்காக கால் பண்ணி அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவை சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்து அதில் மெசேஜில் டைப் பண்ணி அனுப்பியிருக்கீங்க, மற்ற நாட்களில் எனக்கு வருது ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு மெசேஜில் டைப் பண்ணி அனுப்புறீங்க. மெசேஜில் பண்ணக்கூடாது, நீங்கள் கால் பண்ணி சொன்னால் தான் நீங்கள் அந்த இது போட்டியில் வந்து நீங்கள் கலந்து கொண்டதாக அர்த்தம். அதுக்கு தான் இந்த இதில் வீடியோவில் திருப்பவும் சொல்கிறேன். ஏன்னா இந்த வாரம் கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆன்சர் பண்ணது கூட கரெக்டான ஆன்சர் தான் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க. ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரூல் படி நீங்கள் கால் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் கால் பண்ணி சரியான ஆன்சரை சொல்லணும். அது இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஏன்னா மெசேஜ் பண்ணவங்க அது மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஆன்சர் தெரிஞ்சுன்னா வந்து அந்த சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி சொல்லணும் போல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. அது வந்து நீங்கள் கால் பண்ணி ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். அதுபோக வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறது. திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனலில் ஒரு சிறப்பு போட்டி வந்து அறிவித்திருந்தேன். ஒரு 4 போட்டிகள் சொல்லியிருந்தேன். அந்த போட்டிகளுக்காக தான் அந்த இதை வீடியோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த நம்பரில் வந்து நம்ம வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணதே அந்த போட்டிக்காக தான். அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் அதுலேருந்து இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஃபோன் கால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ யார் கால் பண்ணுறான்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்வின் குமார் ஏரல் இருந்தா? ஆ சரி அஸ்வின், போன வாரம் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா? என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி ஆங்கிலம். ஆ கரெக்ட், ஆப்ஷன் சி ஆங்கிலம். சரியா, சரியான ஆன்சர் சொல்லிட்டான். அதாவது பொதுவான தலைப்பில் பேசுறதுல வந்து நம்ம யார்ட்டையாவது பழகிறோம் அப்படின்னா அவங்க பழக்கம் வேணும், அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், அதுக்காக வந்து பழகணுமா, அதுக்காக பழகுவியா, இல்லைனா வந்து அவங்க மூலமா ஏதாவது உதவி நம்மளுக்கு கிடைக்கும், ஏதாவது ஹெல்ப்புக்கு எனக்காக தேவைப்பட்டுச்சுன்னா அவங்ககிட்ட வந்து கேட்டுக்கலாம், சரியா, அந்த மாதிரி இதுக்காக காரியத்துக்காக பொதுவாக பழகிறதா? என்ன அஸ்வின், பழக்க வளத்துக்காக, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் பழகிறது அப்படிதானே? ஆ சரியா, ரொம்ப அருமையாக கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டா. வாரம் வாரம் சரியான ஆன்சர் சொல்றதுல நீனும் உண்டு. சரியா, சரியான ஆன்சர் பண்ணிட்டா, அழகா உன்னுடைய கருத்தையும் சொல்லிட்டா, ரொம்ப நன்றி, சந்தோஷம், நன்றி, வணக்கம். போன வாரம் கேட்டிருந்த கேள்விக்கு இப்ப அடுத்தது யாருன்னு பார்ப்போம். ஹலோ, ஹலோ, யார் பேசுறது? ரோஷினி பேசுறீங்களா? ரோஷினி, சரி, உனக்கு போன வாரம் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா? அப்படி கிடையாது அப்படிதானே? சரியா, ரொம்ப அருமையான கருத்தை சொல்லிட்டா, ரொம்ப சந்தோஷம் கால் பண்ணதுக்கு. அடுத்த வாரமும் தொடர்ந்து கால் பண்ணிரு, ஓகேவா? ஆ ஓகே, தேங்க் யூ, பை. எளிதான கேள்விக்கு தான், அதுக்கு வந்து அடுத்த யார் கால் பண்ணுவோம். ஹலோ, ஹலோ, ஏரல்லிருந்து ரோஹித் பேசுறியா? ஆ சரி, போன வாரம் கேட்ட கேள்விக்கு விடை தெரியுமா? பொதுவான தலைப்புல வந்து பொதுவா யார்ட்டையாவது பழகிறான்னு வச்சுக்கோம், பழகிறோம் அப்படின்னா
ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், அவங்க பழக்கம் வேணும், அதுக்காக பழகுவியா இல்லைனா ஏதாவது ஹெல்ப் ஏதாவது வாங்கிக்கலாம், எனக்காவது நமக்கு ஏதாவது தேவைப்படும் அதுக்காக பழகுவியா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தானா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் பழகுறது அப்படிதானே? சரி, ரொம்ப சந்தோஷம். அழகான கருத்து சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் மறக்காம தொடர்ந்து கால் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லிடு, சரியா? சரி. ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க? யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஏரல்ல இருந்து? வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கே, கொஞ்சம் சத்தமா பேசினா நல்லா இருக்கும். மணிமேகலா? மணிமேகலா, ஏரல்ல இருந்து பேசுறீங்க அப்படிதானே? சரியா, போன வாரம் கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு விடை தெரியுமா? கரெக்டா, ஆப்ஷன் சி ஆங்கிலம், அதுதான் கரெக்டான ஆன்சர். பொதுவான தலைப்புல பேசுறதுல ஒருத்தங்கிட்ட பழகிறோம் அப்படின்னா பழக்கத்துக்காக, அவங்க பழக்கம் வேணும் அதுக்காக பழகுவோமா, இல்லைனா வந்து அவங்ககிட்ட ஏதாவது உதவி வாங்கிக்கலாம், ஏதாவது ஹெல்ப்புக்கு என்னைக்காவது தேவைப்படுவாங்க அதுக்காக பழகுவோமா? என்ன மேடம்? ஏதாவது பழக்கத்துக்காக? அதுக்காக தான் நம்ம பழகிறது. சரி, ரொம்ப அருமையாக கருத்து சொல்லிட்டீங்க, கரெக்டான ஆன்சரும் சொல்லிட்டீங்க. அடுத்த வாரமும் தொடர்ந்து கால் பண்ணிடுங்க மறக்காம. சரியா, நன்றி, வணக்கம். ஹலோ, பிரியா ஏரல்ல இருந்தா? சரி பிரியா. பிரியா என்ன இன்னைக்கு லேட் ஆயிட்டு? நான் எல்லா வாரமும் லேட் ஆயிட்டு லேட் ஆயிட்டு தொடர்ந்து மூணு நாள் வாரம் கிட்ட சொல்லியாச்சு. ஓ, லைன் அப்போ ஆள் வந்தாச்சு, லைன் தான் கிடைக்கலையோ? சரி, அப்பவும் பரவாயில்ல, ஏன்னா எப்பவுமே முதல்லலாம் முதல்ல வந்த மாதிரி இருக்கும், இப்போ ஒரு கொஞ்சம் அப்படி நிதானமா அவர் வந்ததோன்னு தான் நினைச்சேன். சரி சரி சரி, போனாரு கேட்டு ரொம்ப நன்றி, சந்தோஷம். பரவாயில்ல, ஞாபகமா வச்சு நம்ம கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணாம எக்ஸ்ட்ரா விஷயம் சேர்த்து சொன்ன மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி. சரி, போன வாரம் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா? பழகுவோமா இல்லனா அவங்க ஏதாவது ஹெல்ப் அவங்களுக்கு வந்து அது மூலமா வாங்கிக்கலாம் அதுக்காக பழகுறதா? அந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அதுக்காக தான் பழகுறது அப்படிதானே? ஒரு நட்பாக இருக்கிறதுக்கு தான் பழகுறது, தேவைக்காக நம்ம யார்ட்டையும் பழகுறது கிடையாது அப்படிதானே? சரி, ரொம்ப அருமையான கருத்தை சொல்லியாச்சு, ரொம்ப சந்தோஷம். சரி, அடுத்த வாரமும் தொடர்ந்து பிரியா எப்பொழுதும் போல கால் பண்ணிடணும், ஓகேவா? ஓகே, நன்றி, வணக்கம், பாய். ஹலோ ஹலோ, ஏரல்லந்து சதீஷ் பேசுறீங்களா? சரி, போன வாரம் பரிசுக்கான கேள்வி கேட்டிருந்தேனே, விடை தெரியுமா? நடக்கும் அதுக்காக பழகிறது இல்ல? சரி, ரொம்ப நன்றி, கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க, சரியான விடை. சரியா, அடுத்த வாரமும் தொடர்ந்து கால் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? குட் ஈவினிங் மேம், கவிதா. குட் ஈவினிங், குட் ஈவினிங் கவிதா மிஸ். சரி, இப்போ ஆன்சர் தெரியுமா? கவிதா ஃப்ரம் ஜெய் ஸ்கூல். அவங்க ஸ்கூல்ல வருது, அதே சொல்லி சொல்லி அதே வந்துருதுனே. ஆமா, மறந்துட்டேன், வேற ஸ்கூல்ல வேலை பாக்குறதே மறந்துட்டேன். ஓ, ஸ்கூல் மாறினதே மறந்து அதே இது வந்துட்டோ. ஆன்சர் சொல்லிடவா? சரி, சொல்லுங்க சொல்லுங்க. ஆஃப்டர் ஆண்டாள் மேம். கரெக்ட், ஆண்டாள் மேம் தான். So said like that, she is my English ma'am. Actually, you already told about that, isn't it? You already messaged yes. me. Yes. Okay, okay. Okay. Sorry, ipo vandha
பொதுவான டாபிக்ல வந்து நம்ம யார்ட்டையா பழகுறோம் அப்படின்னா அவங்க மூலமா ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அதுக்காக பழகிறதா, சரியா? இல்லைனா வந்து ஜஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா போதும், ஒரு நட்பு இருந்தா போதும், அதுக்காக பழகிறதா? ஓகே, அப்சல்யூட்லி நட்புக்காக தான் பழகணும். ஏன்னா அன்புதான் கடைசி வரைக்கும் நீடிக்கும். ஆல்ரெடி உதவிக்காக பழகுனா கடைசி வரைக்கும் போகாதுன்றீங்க, அன்புக்காக பழகுனா கடைசி வரைக்கும் போகும்ன்றீங்க. மேல உள்ளவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும். ரொம்ப நன்றி. சரியா, உங்க அழகா வந்து விளக்கம் சொல்லிட்டீங்க, அதே மாதிரி கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. அடுத்த வாரமும் தொடர்ந்து கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். ஹலோ, ஹலோ, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? முத்திரதி நாள்மாவடியில இருந்தா? ஆமா மேடம். சரி, போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஆன்சர் தெரியுமா? பொதுவா யார்ட்டையாவது பழகிறோம், சரியா, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க மூலமா ஏதாவது காரியம் நடக்கணும், சரியா, அவங்க மூலமா ஏதாவது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் வந்து ஆகணும், அதுக்காக பழகிறதா? இல்லைன்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலே போதும், அவங்க பழக்கம் மட்டும் நம்மளுக்கு இருந்தா போதும், சரியா, அந்த இதுக்காக பழகு. அவங்க பழக்கம் மட்டும் இருந்தா போதும் அப்படிதானே, ஏதாவது உதவிக்காக அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் பழகிறது கிடையாது. கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டா, சரியா, அடுத்த வாரமும் தொடர்ந்து வந்து சரியான விடையை சொல்லிரு. நன்றி, வணக்கம். ஹலோ, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ராஜ்மேரி மிஸ், மதுரையில இருந்து பேசுறீங்க. சரி மிஸ், போன வாரம் கேள்வி கேட்டிருந்து அதுக்குள்ள ஆன்சர் அதுவா மிஸ்? அதாவது கோவிந்தமால் ஆயத்தனார் மகளிர் கல்லூரியில டாக்டர் ஆண்டாள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், கரெக்ட்டா? கரெக்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், சரியா? ஓகே, ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டீங்க, சரியா, ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. பொதுவான தலைப்பில் பேசுகிறதுல நம்ம யார்ட்டையாவது பழகிறோம் அப்படின்னா அவங்க பழக்கம் வேணும், அதுக்காக பழகிறதா? இல்லைனா வந்து அவங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் வந்து நம்மளுக்கு ஆகும், என்னைக்காவது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் வாங்கிக்கலாம், அதுக்காக பழகிறதா? நான் என்ன கேட்கேன்னா, நம்ம பழகிறதே வந்து இந்த ரெண்டில் எதுக்காக பொதுவாக ஒருத்தங்கிட்ட பழகுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கேன். லாஸ்ட் வரைக்கும் விடக்கூடாது, அதுக்கு இல்லை. பொதுவாக ஒருத்தர் நம்ம வந்து நம்ம பேசுகிறோம் பழகிறோம் அப்படின்னா அவங்க மூலமாக நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் எனக்காது, இல்லைனா அவங்க மூலமாக ஏதாவது நம்மளுக்கு காரியம் ஆகணும், அதுக்காக பழகிறதா? இல்லைனா வந்து அவங்க வந்து ஜஸ்ட் நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் நம்மளுக்கு போதும், அதுக்காக பழகிறதா? இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே போதும் மிஸ், அதுக்காக தான் பழகணும். ஏன்னா வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும், உதவி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பழகுறத விட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு சொல்லிதான் பழகணுமே. ஏன்னா நம்ம வந்து கடவுள் நமக்கு தீர்மானம் பண்ணலன்னு சொன்னா அவங்க யார்தான் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டியது ஆண்டோர், அதாவது கடவுள் சித்தம் தான் நமக்கு கிடைக்க போகுது இல்லையா? இல்ல, அதுக்காக நம்ம மனுஷங்களை நம்பி, அந்த உலகத்துக்காக நம்ம மனுஷங்களை நம்பி அவங்க கிட்ட பழக தேவையில்லை. சரி சரி, அதாவது ஏதாவது அவங்க மூலமா ஆகும் அந்த மாதிரி சொல்லி பழக வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்க? அப்படிதான், அவசியம் இல்ல. நினைச்சு ஆமா ஆமா, சரி, ரொம்ப நீங்க இது ஓகே, பட்
இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னொரு டாபிக் கூட நீங்க இதுல எடுத்துக்கலாம். அதாவது ஜென்ஸ் வந்து லைஃப் லாங் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்படி கண்டினியூ பண்ண மாதிரி இருக்கு, ஆனா வந்து லேடிஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜ் அந்த அளவு கண்டினியூ பண்ண முடியலையா, இல்லனா கண்டினியூ பண்ண மாட்டேங்கறங்களா, என்ன வாட் இஸ் சம்திங் லேடிஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல நான் நினைக்கிறேன். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அதை வந்து கண்டினியூ ஆக மாட்டீங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க அப்படிதானே? ஆமா. அதாவது இன்னொரு இதுல தலைப்புல நீங்களா சொல்றதுல சொல்ல வரீங்க அப்படிதானே? உங்க கருத்து வந்து சொல்ல வரீங்க. அப்போ வந்து நம்ம வந்து அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்கிட்ட கேட்க முடியாதுல்ல, அதனாலதான் வந்து மொத்தத்துல சின்ன பிள்ளைங்களுக்கும் சேர்ந்து பொருந்துற மாதிரி நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இப்போ போன காலில கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஒரு மிஸ் இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு அது சம்பந்தமா ஏன் டாபிக் எடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை நான் வந்து சின்ன பிள்ளைங்கிட்ட நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ட அதை கேட்க முடியாதுல்ல. அதே மாதிரி சரியான விடையும் வந்து சொல்லிட்டீங்க, பொதுமட்ட உங்க கருத்தையும் அழகா வந்து சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் மிஸ். தேங்க்யூ மிஸ், நன்றி மிஸ், வணக்கம், பாய் மிஸ். ஒவ்வொருத்தரும் வந்து அழகா வந்து அவங்க வந்து கேள்விக்கான பதிலுக்கு சரியான விடை சொன்னாங்க, அதே மாதிரி வந்து அவங்க கருத்துக்களும் வந்து அழகா சொன்னாங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மேலே ரீச் பண்ணிட்டோம். அந்த இதுக்காக வாழ்த்துக்கள் கூட ப்ரியா வந்து சொல்லியிருந்தா. கண்டிப்பாக இப்போ திருப்பியும் வந்து கூட நன்றி சொல்லிடுறேன். இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து அந்த கேள்விக்கு விடை சொல்லிட்டு கருத்துக்கள் மட்டும் சொல்லாமல் கூடுதலாக வந்து நம்ம சேனலுக்காகவும் கூட வாழ்த்துக்கள் சொன்னதுக்காக திரும்பவும் கூட ப்ரியாவுக்கு வந்து என்னுடைய நன்றியை வந்து நம்ம திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சார்பாக சொல்லிக்கிறேன். என்ன கேள்வி போன வாரம் கேட்டிருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தவங்களுக்கு தெரியும், இப்போ கூட நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணதை பார்த்துருப்பீங்க. போன வாரம் கேட்டிருந்தது வந்து கோவிந்தமால் ஆயத்தனார் மகளிர் கல்லூரியில் டாக்டர் ஆண்டாள் எம்ஏ எம்ஃபில் பிஹெட் அவர்கள் வந்து எந்த துறை தலைவி, அதுதான் கேட்டிருந்தேன். அதாவது எந்த துறை தலைவி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் கேட்டிருந்து சொல்லியிருந்த ஆப்ஷனில் கூட உங்களுக்கு வந்து ஏ வரலாறு, பி தமிழ், சி ஆங்கிலம். இதுதான் சொல்லியிருந்து வரலாறுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏ வரலாறு, வரலாறுனா ஹிஸ்ட்ரி, பி வந்து தமிழ், சி வந்து இங்கிலீஷ் வந்து சொல்லியிருந்து ஆங்கிலம், அதுதான் சொல்லியிருந்து கரெக்டான ஆன்சர் வந்து நான் எல்லாருமே கால் பண்ணவங்களாம் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் சி ஆங்கிலம் அதுதான் கரெக்டான ஆன்சர், இங்கிலீஷ் தான் கரெக்டான ஆன்சர், எல்லாருமே வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. இந்த வாரம் நான் பரிசுக்கான கேள்வி கேட்கணும், அப்போ தான் நீங்கள் அடுத்த வாரம் எனக்கு கால் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் டைமில் சொல்ல முடியும். அதற்காக இப்போ கேட்கேன், 63 வருடங்களாக எங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் வந்து போட்டிருப்பேன் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் வீடியோஸில். முதல்ல பார்த்தவங்களுக்கு தெரியும், சப்போஸ் பார்க்கல அப்படின்னா கூட ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 63 வருடங்களுக்கு முன்பு உள்ள எங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள், சரியா? அப்படி போட்டதில் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது அந்த அதே இந்த வீடியோவில் நான் காமிச்ச பொருள், இப்போ நான் கீழே ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு 3 இது சொல்லுவேன், அதில் வந்து அந்த பொருள் வந்து எந்த பொருள் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இல்லைனா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ கட்டில், ஆப்ஷன் பி தொட்டில், ஆப்ஷன் சி நாற்காலி. ஆப்ஷன் ஏ கட்டில், ஆப்ஷன் பி தொட்டில், ஆப்ஷன் சி நாற்காலி. இதில் எது வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 63 வருடங்களுக்கு முன்பு உள்ள எங்கள் வீட்டு பொருள், அதில் அந்த வீடியோவில் வந்து சில பொருட்களை காமிச்சிருப்பேன், அதில் நான் இப்போ சொன்ன ஆப்ஷனில் உள்ள பொருள் வந்து என்ன பொருள் அதில் இருந்திருந்து அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் நீங்கள் கால் பண்ண முடி சரியான விடையை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஈஸியான கேள்வி தான் பொதுவாக கேட்குறது, அந்த தைரியத்தை வந்து வரவழைக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்காக, அதனால் ஆன்சர் பண்ணிடுவீங்க. இன்றைக்கி எடுத்த தலைப்பு பொதுவான டாப்பிக்கில் கூட யார்ட்டையாவது நம்ம பழகிறோம் அப்படின்னு சொல்கிறாந்தான் எதற்காக பழகுவோம், ஒரு பழக்கத்துக்காக, ஒரு நட்புக்காக அதுக்காக பழகுவோமா, இல்லைனா ஒரு தேவைக்காக ஏதாவது அவங்க மூலமாக காரியமாகிறதுக்காக பழகுவோமா அப்படின்னு கேட்டிருந்து கால் பண்ண எல்லாருமே வந்து நட்புக்காக தான் நாங்கள் பழகுவோம், அதாவது அவங்க மூலமாக ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்றக்காக நாங்கள் பழக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான், பொதுவாக வந்து நம்ம நட்புக்காக ஒரு பழக்கம் வேணும், அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும், அதுக்காக தான் நம்ம பழகணும், காரியத்துக்காக அப்படின்னு சொல்லி நம்மளும் யார்ட்டையும் பழகக்கூடாது. அப்படி பழகிறவங்க நம்மகிட்ட பழகினாலுமே கரெக்டாக அவங்களுக்கு என்ன காரியம் ஆகணுமோ என்ன தேவை வந்து வேணுமோ அது வரைக்கும் தான் அவங்கள வச்சு
வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நைஸாக அப்படியே கலண்டு போயிடுவாங்க. அதனால் வந்து நட்புக்காக பழகிற பழக்கம் தான் அது கடைசி வரைக்கும் போகும். ஏதாவது உதவிக்காக தேவைக்காக காரியம் ஆகணும் அப்படின்காக பழகினா கண்டிப்பாக அந்த பழக்கம் வந்து கடைசி வரைக்கும் போகாது, ரொம்ப நாட்கள் வந்து நீடிக்காது. அதுதான் வந்து உண்மையும் கூட. அதனால் வந்து பொதுவாகவே வந்து நட்புக்காக பழகினா தான் சரி, அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்தும் கூட. இன்றைக்கி வந்து பரிசுக்கான கேள்விக்கு சரியான விடை ஆங்கிலம் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல நீங்களும். அஸ்வின்குமார் ஏரல், பிரியா ஏரல், ரோஷினி ஏரல், ரோஹித் ஏரல், சதீஷ் ஏரல், மணிமேகலை ஏரல், முத்துரதி நாலுமாவடி, ராஜ்மெரி மிஸ் மதுரை, கவிதா மிஸ் சுந்தரபுரம், இவங்க எல்லாரும் தான் இன்றைக்கி வந்து சரியான விடை வந்து சொன்னாங்க. வீடியோ பார்த்தவங்களுக்கு, ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலை அப்படின்னா மொத்தமாக அவ்வளோ பேரையும் சொல்கிறதுக்காக தான் இப்போ சொல்லியிருக்கேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.